நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்துள்ள பிரதாப ராமபுரம் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் பத்மாவதி தம்பதியினரின் மகன் சபரிகிருஷ்ணன், வயது 26. இவர் வேளாங்கண்ணி மின்வாரிய அலுவலகத்தில் கேங்மேனாக பணியாற்றி வந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயா மோகன் ஆகியோரின் மகள் ரேவதியும் சபரிகிருஷ்ணனும் கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இரண்டு வீட்டாரின் சம்மதத்துடன் 20/8/2021 அன்று திருமண நாள் குறித்து அழைப்புதல் கொடுக்கும் பணியிலும் இருவீட்டாரும் ஈடுபட்டு வந்துள்ளனர். 10 ஆண்டுகள் கழித்து காதலித்த இருவரும் ஒன்று சேர 10 நாட்களே இருக்கும் நிலையில் கடந்த 2021 July 7 வேளாங்கண்ணியின் மின் கம்பிகளில் உரசும் மரக்கிளைகளை அகற்றும்போது சபரிகிருஷ்ணன் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இதனால் ரேவதி காதலனின் மரணத்தை தாங்க முடியாமல் மிக மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். பின்னர் மனதை தேற்றிக்கொண்ட ரேவதி மகனை இழந்து வாடும் தனது காதலனின் வயதான தாய் தந்தையின் நிலைமையை நினைத்து வேதனை அடைந்தார். இதையடுத்து அவர்களோடு சேர்ந்து வாழவும் முடிவெடுத்து அவர் தனது வயதான மாமியார் மாமனாருக்கு பணிவிடைகளை செய்து அவர்களை பாதுகாக்கும் முடிவோடு காதலனின் வீட்டிற்கே சென்றார். திருமணமே ஆகவில்லை, ஆனால் மருமகளாவே நினைத்து வீட்டிற்கு வந்து தங்கி வயதான தங்களுக்கு தனது பெற்றோர் போல் நினைத்து பணிவிடைகள் செய்யப்போகிறேன் என்ற ரேவதியை பார்த்ததும் சபரிகிருஷ்ணனின் பெற்றோர்கள் கைகூப்பி கண் கலங்கினர். இதையடுத்து கடந்த 11 மாதங்களாக தனது காதலன் நினைவுகளை மட்டுமே சுமந்து மாமனார் மாமியாருக்கு அனைத்து பணிவிடைகளையும் ரேவதி செய்து வருகிறார். மருமகள் தங்கள் வீட்டில் வாழ்வதால் மகனின் நினைவோடு நாங்கள் எங்கள் மருமகளை பார்க்கிறோம் என கண்ணீர் மல்க கோவிந்தராஜ் பத்மாவதி கூறினர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வரும் சபரிகிருஷ்ணனின் தந்தை கோவிந்தராஜ், கூலி வேலைக்கு செல்லும் அவருடைய சகோதரர் என ஒட்டுமொத்த குடும்பமும் அரசு வேலையில் இருந்த சபரிகிருஷ்ணனின் வருவாயை மட்டுமே நம்பி வாழ்ந்துள்ளனர். தற்பொழுது கடும் சிரமத்தை சந்திப்பதாகவும் சபரிகிருஷ்ணன் இறப்பிற்கு 3 லட்சம் இழப்பீடு வழங்குவதாகவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாகவும் கூறிய மின்வாரிய அலுவலர்கள் 8 மாதங்களாகியும் கண்டுகொள்ளவில்லை என்று சபரிகிருஷ்ணனின் சகோதரர் வேதனையும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.